ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிலியாஸ் லூட்டீஸ். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லூர்து கோயிலுக்கு நம்ம போயிருந்தபோது ஆக்சுவலாக அந்த லூர்துன்ற ஊரில் அந்த சிட்டியை வந்து நாங்கள் லைட்டாக சுற்றி பார்த்தோம். அங்கேயும் ஒரு கோயில் இருந்துச்சு. ஸோ அந்த கோயிலில் வந்து நாங்கள் லைட்டாக சுற்றி பார்த்தது தான் இந்த குட்டி வீடியோவாக பார்க்க போகிறோம், நம்ம இந்த ஒரு குட்டி வ்ளாகாக. ஸோ வாங்க வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சுற்றி அங்கே ஃபுல்லாக மலை, இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நான் அவங்க அப்படியே இங்கே கோயிலுக்கு இன்னொரு கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே பார்க்குறதுக்காக வந்தோம். பட் உள்ளாருக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குது. அந்த காலத்து கோயில் பாருங்கள், அந்த செவரே பாருங்கள், பெரிய பெரிய கல் வச்சு கட்டி இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், இவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு. இது வந்து இந்த ஊர் இறுதியாண்டவர் கோயில். இது ஆக்சுவலாக வந்து சென்டர் ஆஃப் த லூர்து சிட்டி. இங்கே கொஞ்சம் கடைங்கள்லாம் இருக்குது, பிஎன்பி பேங்க்கு, இன்னும் ரெண்டு மூணு முக்கியமான கடைங்களாக இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஜாஸ்தி இருக்குது. நேற்று இந்த பக்கம் நாங்கள் வரல, ஃபுல் அண்ட் ஃபுல் லூர்து கோயிலாண்டே இருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த பக்கம் சும்மா லைட்டாக சுற்றி பார்க்கலாம்னு வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் சிந்தா வந்து சர்ச்சுக்குள்ளே வந்து நான் என்ட்ரு ஆயிருந்தேன். ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, எல்லோரும் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி வந்து கோயில் வந்து உள்ளாருக்கு வந்து வேலை நடந்துகிட்ருக்கு போல். ஸோ வந்து ரொம்ப குட்டி ஸ்பேஸில் தான் வந்து ஜனங்களை வந்து ஹலோ பண்ணாங்க. அங்கே உள்ளாருக்கு போய் கோயிலில் என்னால் சரியாக வீடியோவும் எடுக்க முடியல, அதே சமயம் வந்து சரியாக பேசவும் முடியல. ஸோ அங்கேருந்து நாங்கள் வெளில வந்துட்டு வேறு என்னெல்லாம் இருக்குது அந்த சிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலான்னு போயிருந்தபோது, எல்லா சிட்டிலேயும் உள்ள மாதிரி இங்கேயுமே பாரிஸில் உள்ள மாதிரி அங்கே வந்து மக்ஷே போடுவாங்க போல். மக்ஷேனா வந்து மார்க்கெட் ஃப்ரெஞ்சில். ஸோ அங்கேயும் வந்து அந்த ஏரியாவில் வந்து சாப்பாட்டுக்கு தேவையான மார்க்கெட்டில் விற்கிற அந்த அத்தியாவசிய பொருள், அப்புறம் வந்து இந்த மாதிரி செடி கடைங்க, அந்த மாதிரி நிறையா ஷாப் இருந்துச்சு. அந்த ஊர் ஸ்பெஷல் ஐட்டம் ஷாப்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் அங்கே என்ன பக்கத்தில் கிடைக்குமோ அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி சரி அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே சும்மா சுற்றி பார்க்கக்குள்ள அங்கே மலைங்கள்லாம் வந்து தெரிஞ்சிச்சு, சூப்பராக இருந்துச்சு மேகம்லாம். அதுக்கப்புறம் நான் பாருங்கள் பைத்திய காய்ச்சி மாதிரி எங்கேயோ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நடந்து போயிட்டுருந்தேன். அங்கே குட்டி குட்டி சந்தெல்லாம் நிறையா இருந்துச்சு மக்கள், அது வந்து மலை மேலே ஏற ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு அந்த கோட்டை வந்து நான் ஆல்ரெடி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து காமிச்சிருந்துருப்பேன், என்னுடைய ஹோட்டல் ரூம்லேருந்தும் காமிச்சிருப்பேன், அங்கே நடந்து போன சமயத்துலையும் அந்த கோயிலுக்கு போகிற சமயத்துலையும் நான் காமிச்சிருந்துருப்பேன். ஸோ அந்த கோட்டையை தேடி தான் நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருந்தோம். ஃபைனலாக அந்த கோட்டையை நாங்கள் பார்த்தாச்சு மக்களே. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த கோட்டையை கண்டுபிடிச்சி இது உள்ளாருக்கு எப்படி போகணும், எப்படி டிக்கெட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சர்ச் பண்ணிகிட்ருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே தான் உள்ளாருக்கு போயிட்டு டிக்கெட்ஸ் வாங்க முடியும். அதே மாதிரி அது உள்ளாருக்கு போய் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அது உள்ளாருக்கு நாங்கள் போயிட்டு விசிட் பண்ணோம். எடிட் பண்ணக்குள்ளே மூஞ்சி பார்க்கவே எனக்கே சிரிப்பாக வருது, இது பைத்திய காய்ச்சி மாதிரி உக்காந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் டிக்கெட் வாங்குறதுக்காக அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அந்த கவுண்டரான். ஃபைனலாக டிக்கெட் வந்து வாங்கியாச்சு மக்களே. இந்த டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 7.5 euros நினைக்கிறேன், டோட்டலாக 15 euros வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நாங்கள் லிஃப்ட்காக வெயிட் பண்ணியோம். இது எந்த அளவுக்கு ஒரு மாடர்ன் கோட்னா பார்த்துக்கோங்களேன், அங்கே ஆக்சுவலாக ஒரு லிஃப்ட்டு வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து கோட்டை வந்து கண்டினியூ ஆச்சு, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃபுல்லாக விசிட் பண்ணுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் வியூஸே, செம்ம வியூ. அப்படியே ஃபுல்லாக லூர்து சர்ச்சிலேருந்து அந்த லூர்து சிட்டியே வந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சிச்சு. நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லா வீடியோஸையும் இதை நான் அட்டாச் பண்ண முடியாது, ஏன்னா வந்து கோட்டை நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்த வீடியோ வந்து செம்ம வீடியோஸ் இருக்குது, இதெல்லாம் அட்டாச் பண்ணால் ரொம்ப லென்த்தியான ஒரு வீடியோஸ் ஆகிடும்.
நான் மறக்காமல் உங்களுக்கு வந்து கோட்டையோட இன்டீரியர் உள்ளாருக்கு எப்படி இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தனியாக அட்டாச் பண்ணி போடுறேன். பட் வந்து வேறு லெவலுங்க அது. அது வந்து வெளியில் அந்த வியூ பார்க்கும்போது அந்த மலைங்க அந்த மேகம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது வந்து டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. நம்ம ஊரில் வந்து நம்ம கேரளா கொடைக்கானல் ஊட்டிலாம் போயிருந்தால் எப்படி என்ஜாய் பண்ணுவோம் அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து உங்களுக்கு உள்ளார்க்க எந்த அளவுக்கு இருந்துச்சு, குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயம் கூட நாங்கள் வந்து எப்படி கேப்சர் பண்ணியிருந்தோம், என்னென்னலாம் கேப்சர் பண்ணியிருந்தோன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து அந்த கோட்டையோட ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாகவே அது வெளியில் வந்து ஒரு பெரிய போர்டில் போட்டிருந்தாங்க. நாங்கள் டீட்டெயிலாக வந்து எங்களால் ஒரு நிதானமாக நின்று படிக்க முடியல. ரீசன் ஒன்று தான், எங்களுக்கு டைம் இல்லை. எங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து 5:30 அப்படி வந்து ட்ரெயின் இருந்துச்சு. இவங்க வந்துட்டு அதே சமயம் வந்து எப்படி சொல்கிறது, க்ளோசிங் டைமும் வந்து ரொம்ப சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணாங்க. நாங்கள் லன்ச் பிரேக்கில் போயிருந்தோம். எங்களால் திரும்ப வந்து இந்த கோட்டையை விசிட் பண்ண முடியாதுன்றதால ஒரு 1.5 கூட இல்லைங்க, ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 1/4 மணி நேரம் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கோம் இந்த கோட்டையை விசிட் பண்ணுறதுக்கு. நாங்கள் அதுக்குள்ளேயே வந்து விசிட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து உள்ளா இருக்க போக்கில் விசிட் பண்ணது வந்து இந்த இடம் தான். சூப்பராக இருக்குல்ல, எப்படி இருந்திருக்காங்க குழந்தைய. குளிர்ச்சின்னா வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு நெருப்பு மூட்டி அதிலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த காலத்து விஷயம்னாலே அது வந்து ஒரு தனி ஸ்பெஷல் தாங்க. ஸோ அது எப்பவுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் என்னென்னலாம் விசிட் பண்ணோம், இதுக்கு மேலே அந்த காலத்து பொருட்கள்லாம் ராஜா ஆண்டதெல்லாம் என்னென்னலாம் பார்த்தோன்ட்டு வந்து நெக்ஸ்ட் வ்ளாகை வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்குது. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் வந்து நாங்கள் உங்களுக்கு போகிற நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் கண்டிப்பாக வரும். ஸோ வந்து நான் இன்ஸ்டாலேயும் இருக்கேன், மறக்காமல் என் இன்ஸ்டாலேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.